அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனுவின் கதை உலகம். இன்றைய பதிவில் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் குரு தட்சணை. அது பசுபதிக்கு பிடித்தமான பேண்ட். தமிழில் என்ன சொல்வார்கள் பேண்ட்டுக்கு? இகந்த வட்டுடை என்று மணிமேகலையில் வருகிறது. இகந்த என்றால் தொளதொள என்றிருப்பது. பைஜாமாவாக இருக்கலாம். அப்படி என்றால் வட்டுடை என்பது பேண்டை குறிக்க வேண்டும். அந்த காலத்தில் தமிழர்கள் பேண்ட் போட்டுக்கொண்டு இருப்பார்களா என்று பசுபதி ஒரு கணம் யோசித்தார். வட்டுடை என்றால் யாருக்கு புரிய போகிறது? கால் சட்டை என்பதே சரி. இப்போதைய பிரச்சனை, அவருக்கு மிகவும் பிடித்த மெரூன் நிற கால் சட்டையில் அதை இடுப்பில் நிறுத்தி வைப்பதற்கு உதவும் இரண்டு ஊக்கிகள். அவர் கால் சட்டையை போட்டுக்கொள்ள முயன்ற போது அந்த ஊக்கிகள் பீந்து கீழே விழுந்து விட்டன. அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். அவை கண்ணுக்கு தென்படவில்லை. கட்டிலுக்கு கீழே விழுந்திருக்கலாம். சரீரத்தையே முழுவதும் குறுக்கி குனிந்து கட்டிலுக்கு கீழே பார்ப்பதென்பது அவருக்கு இந்த வயதில் இயலாத காரியம். அரசியலில் இருந்திருந்தால் அப்படி வளைந்து பார்ப்பதற்கான பயிற்சி அவருக்கு ஏற்பட்டிருக்க கூடும். பசுபதி கட்டிலை பிடித்து கொண்டு தரையில் உட்கார்ந்தார். குனிந்து கட்டிலுக்கு கீழே நோக்கினார். இருட்டாக இருந்தது. ஊக்கிகள் கண்ணுக்கு புலப்படவில்லை. இடுப்பு பிடித்து கொண்டதுதான் மிச்சம். மிகவும் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றார். அப்படியே ஊக்கிகள் கிடைத்தாலும் அவரால் என்ன செய்திருக்க முடியும்? அவருக்கு தைக்க தெரியாது. புத்தகங்களுக்கு அட்டை போடக்கூட தெரியாது. ஊக்கிகள் இல்லாத காரணத்தால் அந்த கால் சட்டையை அவர் தியாகம் செய்ய விரும்பவில்லை. அவர் மனைவி போய் சேருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் அவருடைய பிறந்த தின பரிசாக அளித்தது அது. அவர் அதை போட்டுக்கொண்ட நாட்கள் எல்லாம் அதிர்ஷ்ட நாட்கள். போஸ்ட் ஆபீஸ் போனால் கியூ இருக்காது. மெஸ்ஸிலிருந்து சாப்பாடு சரியான நேரத்திற்கு வந்துவிடும். எதிர்த்த வீட்டு பத்மநாபன் நாட்டு நடப்புகள் பற்றி பத்திரிகை ஆசிரியர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்களை படித்து காண்பிக்க மாட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களை அடுக்கி கொண்டே போகலாம். பசுபதி கால் சட்டையை போட்டு பார்த்தார். அது இடுப்பில் தங்க மறுத்தது. 15 வருடங்களுக்கு முன்பு வாங்கியது. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஊக்கிகள் தைப்பது போன்ற சின்ன வேலைகள் செய்ய தையல்காரன் எங்கு கிடைப்பான்? பிராண்ட் பெயர்களுடன் பெரிய பெரிய தையல் கடைகள். அமிதாப் பச்சனுக்கு தைத்து கொடுக்கும் அவை பழைய பேட்டுக்கு ஊக்கிகள் தைத்து கொடுக்குமா? வாசல் மணி ஒலித்தது. பசுபதி கதவை திறந்தார். பத்மநாபன் அவர் கையில் காகிதம் எதுவும் இல்லை. பசுபதிக்கு ஆறுதலாக இருந்தது. வெளியிலே கிளம்பிட்டு இருக்கீங்களோ? போகலான் தான் இருக்கேன். உங்களை ஒன்று கேட்கணும். என் பேண்ட்டுக்கு பக்கில் போயிடுச்சு. அதை தைக்க யாரானும் கிடைப்பானா என்றார் பசுபதி. எந்த உலகத்துல இருக்கீங்க சுவாமி? கத்திக்கு சாணம் பிடிக்கிறவன் ஈயம் பூசுறவன் எல்லாம் முன்ன தெருவில் வந்துட்டு இருப்பாங்களே, இப்போ பார்க்க முடியுதா? உலகம் மாறிட்டு இருக்கு. ஒன்று நீங்களே அதை தைச்சுக்குங்க, இல்லைன்னா வாசல்ல இருக்கிற வாட்ச்மேனுக்கு கொடுத்துருங்க. இப்படி பழசை தைச்சு தைச்சு போட்டுட்டு இருந்தா நாம எப்போ வெஸ்டர்ன் எக்கானமியோட போட்டி போடுறது என்றார் பத்மநாபன். பசுபதி பேசாமல் பத்மநாபனையே சிறிது நேரம் பார்த்தார். தான் அவ்வாறு பதில் சொன்னது பசுபதிக்கு பிடிக்கவில்லையோ என்று நினைத்த பத்மநாபன் சமாதானம் செய்பவர் போல, பேண்ட் புதுசோ என்றார். இல்ல, 15 வருஷம் ஆறது அதை வாங்கி. 15 வருஷமா? மை காட், ஏதாவது சென்டிமெண்ட்? ரொம்ப சரி, அதை எனக்கு பரிசா கொடுத்தவா போய் 15 வருஷம் ஆச்சு. ஐ எம் வெரி சாரி பசுபதி, எனக்கு இப்போ புரியுது. ஒன்று பண்ணுங்க, ஜார்ஜ் டவுன் போனா அங்கே இதை தைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் பஸ்ஸில் போக மாட்டீங்க, ஆட்டோவில் போயிட்டு வர்ற செலவுக்கு ஒரு புது பேண்ட்டே வாங்கிடலாம். வேணுமானா அதை உங்கள் சென்டிமெண்ட்டுக்கு தர்ற விலையா நினச்சிக்கிட்டு போயிட்டு வந்துடுங்க என்றார் பத்மநாபன். அவர் போன பிறகு ஒரு துணிப்பையில் கால் சட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் பசுபதி. காலியாக சென்ற ஒரு ஆட்டோவை நிறுத்தினார். ஆட்டோக்காரரும் அவரை போல வயதானவராகவே தெரிந்தார். டவுனுக்கு போயிட்டு வரணும். ஆட்டோக்காரர் பசுபதியை ஏற இறங்க பார்த்து, எவ்வளவு கொடுப்பீங்க என்றார். 250. மேல 50 ரூபா போட்டு கொடுங்க, ஏறுங்க.
பசுபதி ஏறிக்கொள்ள ஆட்டோ புறப்பட்டது. சிறிது தூரம் சென்றதும் ஆட்டோக்காரர் தூங்குகிறாரோ என்ற சந்தேகம் பசுபதிக்கு ஏற்பட்டது. அவ்வளவு மெதுவாக வண்டியை ஓட்டி கொண்டு சென்றார் அவர். ஏன் இவ்வளவு மெதுவா போறீங்க? சின்ன வயசுலதான் நேரம் பத்தாம கால ரெக்கையை கட்டிக்கின்னு பறக்குறோம். இப்பதான் வயசாயிடுச்சு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். உலகத்தை நிதானமா பார்த்துட்டு போவோமே, அவசரத்தை குறைச்சா நம்ம நேரம் இன்னும் கூடுதில்ல என்று கூறிவிட்டு சிரித்தார் ஆட்டோக்காரர். ஒரு ஆட்டோக்காரர் தத்துவம் பேசுவார் என்று பசுபதி எதிர்பார்க்கவில்லை. எனக்கு பரவாயில்ல வயசாயிடுச்சு, நானும் உங்களை மாதிரி உலகத்தை நிதானமா பார்க்க தயார். ஆனா ஆபீஸ் போற சின்னவங்க உங்க வண்டியில ஏறினா என்ன செய்வீங்க? அவங்க ஏறி உட்காரப்பவே சொல்லிடுவேன், இதோ பாருங்க வண்டி கொஞ்சம் நிதானமா தான் போவோம், உங்களுக்கு அவசரமா இருந்தா வேற வண்டியில போயிடுங்கன்னு. பசுபதி சிரித்தார். சரி, நீங்க இந்த வயசுல ஏன் வண்டி ஓட்டணும்? பசங்க யாரும் இல்லையா? நானாவது ஆட்டோ ஓட்டுறேன், என்னைய விட வயசானவங்க நல்ல வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க புது வண்டி இழுத்துக்கின்னு போறாங்களே, பாத்திருக்கீங்களா? இந்தியா பணக்காரா நாடா ஆயிருக்குன்னு பேப்பர்ல அவன் பாட்டுக்கு போடுறான். பணக்காரன் தான் இன்னும் பெரிய பணக்காரனா ஆவுறான், ஏழை இன்னும் ஏழையாத்தான் போய்க்குன்னு இருக்கான். ஏழை விவசாயி நிலத்தை பிடுங்கி கம்ப்யூட்டர் பார்க்கு கட்டியிருக்கானுங்க படுபாவிக. இல்லாட்டா ஏன் இத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்துட்டு சாவுறாங்க? வறுமை தாங்க காரணம். இந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாதுன்னு தான் என் கைய நம்பி பொழைச்சிட்டு இருக்கேன். வண்டி ஓடுற மட்டும் ஓடட்டும், என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரிதான் என்றார் பசுபதி. குழந்தைகள் உண்டா என்ற கேள்விக்கு ஆட்டோக்காரர் பதில் சொல்லவில்லை. ஆனால் பசுபதி மீண்டும் கேட்க விரும்பவில்லை. அதன் பின் ஆட்டோக்காரர் பேசவில்லை. வண்டி அதன் இயல்பான வேகத்தில் ஓடியது. டவுன் வந்தாச்சு, எங்க போகணும் என்று ஆட்டோக்காரர் கேட்ட போதுதான் தான் உறங்கிவிட்டதை பசுபதியால் உணர முடிந்தது. கண்களை விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தார். அட்ரஸ் இருக்குதுங்களா என்றார் ஆட்டோக்காரர். பசுபதி துணிப்பையிலிருந்து கால் சட்டையை எடுத்து காட்டி, இந்த பேண்ட்டுக்கு ஊக்கி போயிடுச்சு, இதை தைக்கணும், இந்த சின்ன வேலையை செய்யற தையக்காரன் யாராவது இங்க இருப்பானா என்று கேட்டார். அட, இதுக்காகவா ஆழ்வார்பேட்டையிலிருந்து இம்மாந்தூரம் வந்தீங்க என்று அவரை ஏற இறங்க பார்த்து கொண்டே கேட்டார் ஆட்டோக்காரர். சின்ன வேலை செய்யற தையல்காரங்க இப்ப எங்க இருக்காங்க? எல்லாம் பெரிய பெரிய கடைங்க, சின்ன கடைங்க டவுன்ல இருக்கலாம்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் என்றார் பசுபதி. ஆழ்வார்பேட்டையிலையும் மயிலாப்பூர்லயும் சின்ன வேலை செய்யற தையல்காரங்க உங்க கண்ணுக்கு தென்படலைன்னு சொல்லுங்க. எல்லோராலையுமா சிட்டி சென்டர்லயும் ஸ்பென்சர் பிளாசாலையும் ரெடிமேட் துணி வாங்க முடியும்? எட்டாவது மாடியில இருந்து தரையில ஊந்து போற எறும்ப பார்க்க முடியுமா? நீங்க எட்டாவது மாடியில இருக்கிறவங்க, உங்க கண்ணுக்கு ஆழ்வார்பேட்டையில சின்ன வேலை செய்யற டெய்லர் யாரும் தெரியல, அவ்வளவுதான். நீங்க வேற, நான் எட்டாவது மாடியில இருக்கிறவன் இல்ல, எப்பவோ பார்த்த வேலைக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவன். இந்த மாதிரி பழைய கால்சட்டைக்கு பிஞ்சு போன ஊக்கிய வச்சு போட்டுக்கிறவன். சரி, ஆழ்வார்பேட்டையில உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் இருந்தா சொல்லுங்க, திரும்பி போயிடுவோம் என்றார் பசுபதி. வந்ததுதான் வந்தோம், இங்க இருக்காரான்னு பாப்போம் என்றார் ஆட்டோக்காரர். கொஞ்ச தூரம் சென்றதும், அதோ ஒரு கடை இருக்கு பாருங்க, பெரிய கடையா இருக்கும் போல இருக்கே, தப்பானா என்றார் பசுபதி. கேட்டு பாருங்க, கேக்குறதுல என்ன தப்பு? பெரிய கடைதான். உள்ளே புகுந்ததும் குளிர்காற்று வீசிற்று. வாடிக்கைக்காரர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள், மற்றவர்கள் நடுத்தர வயதினர், சூட்டோ ஷெர்வானியோ தைத்து கொள்ள வந்திருப்பவர்கள். ட்ரிம்மாக உடை தரித்து இன்முகத்துடன் வரவேற்கும் கடைக்கார இளைஞரிடம் சென்று துணிப்பையிலிருந்து பழைய பேண்டை எடுத்து ஊக்கி தைத்து தர முடியுமா என்று கேட்பதற்கு அவருக்கு கூச்சமாக இருந்தது. திரும்பி போய்விடலாம் என்று தீர்மானித்தார். அதற்குள் அந்த கடையை சேர்ந்த நடுவயதுக்காரர் ஒருவர் அவரை வாங்க என்று வரவேற்றார். பசுபதி மிகுந்த தயக்கத்துடன், என்னுடையது பெரிய வேலை இல்ல, ரொம்ப சின்ன வேலை என்று சொல்லிவிட்டு துணிப்பையிலிருந்து கால் சட்டையை எடுத்து காட்டி கேட்டார். இது ரொம்ப பழைய பேண்ட்டு, ஆனா எனக்கு சென்டிமெண்டல் வேல்யூ, இதுக்கு இடுப்புல பக்கிள் போயிடுச்சு,
வச்சு தர முடியுமா? அவன் அவரை பார்த்து புன்னகை செய்தான். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பசுபதி முட்டாள் இல்லை. பேண்டை துணிப்பைக்குள் வைத்து கொண்டு, சரி நான் வரேன் என்றார். அதற்கும் அதே புன்னகைதான் பதில். அவர் ஆட்டோக்காரரை அடைந்த போது அவர் சாப்பிட்டு முடித்து கை கழுவி கொண்டிருந்தார். ஐயா, நீங்க சாப்பிட்டப்புறம் தானே புறப்பட்டீங்க என்றார் ஆட்டோக்காரர். ஆமா. போன காரியம் என்ன ஆச்சு? என் துணிய வெளியே எடுத்த உடனேயே கடக்காரன் சிரிச்சான், நான் வந்துட்டேன் என்றார் பசுபதி. ஆட்டோக்காரர் புன்னகை செய்தார். இந்த வயசான காலத்துல பழைய பேண்ட்டுக்கு ஊக்கி போட இந்த வேவாத வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு வேற 300 ரூபா. இது உங்களுக்கே வேடிக்கையா இல்ல? அதான் சொல்றேனே, இது பழசா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கார அம்மா என் பிறந்த தின பரிசா 15 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது. அவ போயும் 15 வருஷம் ஆகுது, இப்ப புரிஞ்சதா என்றார் பசுபதி. சில வினாடி அமைதிக்கு பின், நீங்க போறப்ப இந்த பேண்ட்டையும் கொண்டு போக முடியுமா? பந்தம் பாசம் எல்லாத்தையும் பார்த்தவன் தான் நானும். அந்த ஆடம்பரம் எல்லாம் நமக்கு கட்டி வராதுன்னு தீர்மானிச்சிட்டேன். இப்போ நானா தேடிக்கணும் இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு சிக்கலும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வண்டியை ஸ்டார்ட் செய்தார் ஆட்டோக்காரர். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பழைய பேண்ட்டை தெருவுல கடாசிடலாங்கிறீங்களா என்றார் பசுபதி. கடாசா வேணாம், பழசா இருந்தாலும் கிளியல கண்டிஷனா இருக்கு, தகுதியா இருக்கிறவங்க யாருக்காச்சும் கொடுங்களேன், ஊக்கி தெச்சு போட்டுப்பான், உங்க வீட்டுக்கார அம்மா எங்க இருந்தாலும் அவங்க மனசும் குளிரும் என்றார் ஆட்டோக்காரர். சிறிது நேரத்திற்கு பிறகு பசுபதி சொன்னார், நீங்க தப்பா நினைச்சுக்கலேனா ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்களே இதை எடுத்துக்கங்களேன். ஆட்டோக்காரர் முகசலனம் எதுவும் இல்லாமல் பசுபதியை திரும்பி பார்த்தார். ஒன்றும் கூறவில்லை. பசுபதிக்கு தான் அவ்வாறு சொல்லியிருக்க கூடாதோ என்று தோன்றியது. வீடு வந்து சேரும் வரை ஆட்டோக்காரர் எதுவும் பேசவில்லை. வண்டியிலிருந்து இறங்கியவுடன் பசுபதி சொன்னார், சாரி, நான் உங்ககிட்ட அப்படி சொன்னது தப்புதான், ஊசிக்காம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. பேண்ட்டை கொடுங்க சார் என்றார் ஆட்டோக்காரர். நான் பேண்ட்டை எடுத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க எனக்கு 300 ரூபாய் கொடுக்க வேணாம். அதான் விலை. நான் யார்கிட்ட இருந்தோ எதையும் தானமா வாங்கினதில்ல. உங்க உணர்ச்சிய விலை பேசுறேன்னு நினைக்க வேணாம். சும்மா வாங்கிக்கணும் போனேன்னா எனக்கு நைட்டு தூக்கம் வராது. இது நான் என் தூக்கத்துக்கு கொடுக்கற விலை என்றார் ஆட்டோக்காரர். இது தானம் இல்ல, தட்சணை. நீங்க தான் என் குரு. உங்ககிட்ட இருந்து நான் பல விஷயங்களை கத்துட்டு இருக்கேன் என்றார் பசுபதி. கால் சட்டையை வாங்கி கொண்டு பசுபதி கூறியது காதிலேயே விழாதவர் போல் வண்டியை கிளப்பி கொண்டு போய்விட்டார் ஆட்டோக்காரர். வண்டி முன்னுக்கு சற்று வேகமாக போவது போல் பசுபதிக்கு தோன்றியது.